ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லால் பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு விதியன்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் செருமீர்கள் குர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏராந்த கண்ணி எசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இதனுடைய விளக்கம்: மார்கழி மாதம் பிறந்துவிட்டது. முழு நிலவு ஒளி வீசுகிறது. செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே, அழகிய அணிகலன்களை அணிந்து கன்னியரே எழுந்திருங்கள். இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா விராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மகன் மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவனும் சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறாள் ஆண்டாள். பாசுரம் இரண்டு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாமுடையோ செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதனுடைய விளக்கம்: திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையிலேயே நீராடிவிட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூட்டக்கூடாது. மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாதவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது. தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும். ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம். வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான். அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள். இந்த பாடல் 107வது திருப்பதியான திருப்பார்க்கடலில் குறித்து பாடப்படுகிறது. பாசுரம் மூன்று. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலோடு கயலுக்கள பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முலைப்பற்றி வங்கக்குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் விளக்கம்: சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும்.
மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து இறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான். அதிலே முதல் பத்து, அடுத்த பத்து, அதற்கடுத்த பத்து என மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம். ஆனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது. இந்த பாடல் திருக்கோவிலூர் விழுப்புரம் மாவட்டம் உலகநந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது. பாசுரம் நான்கு. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழி ஒழுப்புக்கு முகந்து கொடாத்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் விளக்கம். மேகத்திற்கு அதிபதியான பர்ஜயனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே. கடல் நீர் முழுவதும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து, வலிமையான தோள்களுடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக. ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழி மழை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ணத் தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல என்னே பர்ஜன்யா என்பதற்காக பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள். அவனும் வந்தான். அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள். பாசுரம் ஐந்து. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமல துவித்தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அசுரத்தின் விளக்கம். வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குலத்தினில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. இங்குவளை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித்தர வேண்டும் என்பது இதன் உட்கருத்து. பாசுரம் ஆறு. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு
கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. வெள்ளத்தரவினில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும். இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழும்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனும், கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக. பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான். அவளை இம்சை செய்து கண்ணன் கொண்டிருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு பால் தந்து தாய்ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே, அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பிரான். கேரளாவில் அம்பலப்புழையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாடலை ஆண்டாள் பாடியதாக சொல்வர். பாசுரம் 7. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தங் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேத்து வாசனருங்குழல் ஆச்சியமத்தினார். ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் முத்தி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: அறிவில்லாதவனே, ஆனை சாந்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயக்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு தாலியும் ஆமை தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னும் கேட்கவில்லையா? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவனே, உன் வீட்டு கதவை திற. பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி டெல்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள். பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய. பாவாய் எழுந்திராய் பாடி பறைக்கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே, கிழக்கே வெளுத்துவிட்டது. எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன. அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீகிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்புவாயாக. திவ்ய தேசமான
சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறாள். தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவர். கண்ணனின் வீர செயல்கள் இப்பாடலில் புகழப்படுகின்றன. பெண்கள் தைரியசாலிகளே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து. பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும். மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், மாமியீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கெரிய நறுமணத் திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவனுக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல்லி நாம் பாடுவோம். பாசுரம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ, வாசல் திறவாதாய், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால், போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், குற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ? ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவன் தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள், உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய்ப்போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைதற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம். இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது. நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பார்கள். ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள். பாசுரம் 11. கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திருளழிய சென்று சிரிச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்றறவர்க்குள் புனமையிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகிந்து முகில்வண்ணன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே, புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல் குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றப்புறத்திலுள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே, இதையெல்லாம் கேட்டு அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, தோழியோ எழுந்து வந்த பாடில்லை. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல.
பிறரை விட்டுவிட்டுதான் தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பேச வேண்டும், அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும். இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பாசுரம் 12. கனைத்திலம் கட்டெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சீராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தாய் எழுந்திராய் ஈதென்ன பெருரக்கம் அனைத்தில்லதாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சீராக்குகின்றது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பனி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற இராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் என்பே உறக்கம். எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கிவிட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம். இந்த பாடலில் தலையிலோ பனி பெய்கிறது, மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும். கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி, இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள். எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. பாசுரம் 13. புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே கீர்த்திம்மை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் புள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவந்து கலந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன் மனை நாடிய இராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது, பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கின்ற திருட்டை தவித்து எங்களுடைய நீராடவா. கள்ளம் தவிந்து என்கிறாள் ஆண்டாள். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான். வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என்று நினைக்கக்கூடாது, அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும். இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும். அப்போது பகவானை நினைத்து என்ன பயன்? இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்களை நம்மை தேடி வராதோ? பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கும்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணனை பாடிலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்:
எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடையணிந்து துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்று விரிந்த கண்களையுடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே. கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது. வாக்கு கொடுப்பது மிக எளிது, அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும். வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள். நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும், சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லென்றழமீன் நங்கை மீன் போதறுகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டேன் உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. உள்ளை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையே? எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: ஏலே என் தோழியே, இளமை கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள், நான் ஏமாற்றுக்காரியாக இருந்து விட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உன்னிடம் இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள். அவளும் சண்டைக்காரி, பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே, எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறாள். தோழிகள் அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய குவாலயா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்க மகிழ்வு உடனே வருவாயாக என்கிறார்கள். ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள். பெண்களுக்கு பேச்சு கற்றத்தருவா வேண்டும்? இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும பாடியிருக்கிறாள். படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது. இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது. பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண, வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை, மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேந்தான், துயமாய் வந்தோம் துயழ பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நே நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் பறை சிறுமுரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறார். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கின்றோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதிலெல்லாம் முடியாதது உன் என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக. ஒருவர் ஒரு செயலை செய்யப்போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார். ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட, ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே, நீ செய்யப்போவது உருப்படவா போகுது என்று அபசகனமாக வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது.
அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம். சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டாள் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள். பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரமூடர் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பற்கள்ளடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவனான நந்தகோபனே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண் விழிக்க வேண்டும். செம்பன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் 24வது பாடலிலும், அதாவது அன்றி உலகம் அளந்தாய் அடிப்போற்றி என்று சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனாய் மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருக்கிறான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள்தான் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்று இப்பாடல் உணர்த்தும் கருத்து. பாசுரம் 18. உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் தோழி அழைத்தனக்கான் மாதவி. பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்து கேட்கிறது. குறுக்கத்தில் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்களை ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னிதிக்கு போகக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். வீட்டில் கூட அப்படியே தான். அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார். அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை 10 நிமிடத்தில் நிறைவேறிவிடும். இதுபோல்தான் நாராயணனின் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பினையே எழுப்பி கண்ணனை எழுப்புகிறாள். பாவை நோன்பிருக்கும் பெண்கள். பாசுரம் 19. குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வைத்திரவாய். மைத்திடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துழழ வட்டாய்கான். எத்தனையேலும் பிரிவாற்றக்கில்லாயால் தத்துவமன்றி தகவேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: குத்து விளக்கெறிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும்
மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா? பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை. இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்பல், மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பில் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். எழுவானா? அவன்தான் எழ விடுவானா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தர்களை பார்க்கிறானாம். நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப, அவன் ஓரக்கண்களால் பார்த்து, நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசிவார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள். பாசுரம் 20. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். உக்கமும் தட்டொழியும் தந்தன் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள், 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர்த்துடைக்கும் கலியுக தெய்வமே, நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போது எங்களை அருள்மழையில் நனைய செய்வாயாக. கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். கண்ணன் கடவுள், அவள் எல்லாருக்கும் பொதுவானவன், அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள். உக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள்? விசிறியினால் காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து. நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து. கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது. வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு, இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது? பாசுரம் 21. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு வலை தொலைந்துன் வாசற்கொண், ஆற்றாது வந்து நடிப்பணிமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள், கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவளே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, துயில் எழுவாயாக. உன்னை எதித்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. மன்னாதி மன்னர்களெல்லாம் உன் காலில்
விழ காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால். ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும். வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெண்ணும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம். அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆம், ஆண்டாள் மாலைக்குள் பதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவளை கட்டி போட்டு விட்டாளே. அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக்கொண்டானே. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடந்து தப்பிக்க முடியாது என்பது இப்பாடலின் உட்கருத்து. பாசுரம் 22. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாயோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்கிதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிறந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே. இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லியிருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதும், அவனது பார்வை பட்டுவிடும். பாசுரம் 23. மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனமே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாவந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதே போல காயம்பூ நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என நாம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும். எனவே நியாயமான கோரிக்கைகளை இறைவனிடம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டது என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்துவிட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பமல்லவா கிடைக்கும்? அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள். பாசுரம் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்றக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பறைக்குள்வான்
இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். வாசுரத்தின் பொருள்: மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கரவடிவில் வந்த சகடன் என்ற அரசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கண்டு வடிவில் வந்த வத்சாகரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபிதாசுரனை மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக் கழலுக்கு மங்களமாக உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம். இந்த பாசுரம் மிக முக்கியமானது. இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம். இதை போற்றி பாசுரம் என்பர். இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள். பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கினாலாகி தான் தீங்கு நினைத்து கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றினில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவளே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களுடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான். தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது. உடனே உலகிலுள்ள எல்லா ஜீவன்களையும் அவன் சென்று விட்டான். ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை. பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்று பயத்தில் அவன் இருந்தான். அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மராய் வெளியே வந்தார். பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்த வரமல்லவா. இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் கருத்து. பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிலேயே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையவனே சால பெரும்பறையே பல்லான் திசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாம் அருளையிலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள்: பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆலிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சன்னியத்தையும் போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும். பாஞ்சசன்னியம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார். இந்த சங்கின் கதையை கேளுங்கள்.
பாஞ்சசன் என்ற அசுரன் சாந்திபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குரு தட்சிணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருஷத்திரத்தில் அதை ஊதும்போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெறும் சன்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருள் செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலயம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவல்லி என்ற வார்த்தை பிறந்தது. இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களிலும் வீடுகளில் கூடாரவல்லி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அக்கார வடிசலில் எனப்படும் உணவு பிரசாதம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும். சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது. விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள். பால் சோறு என்பது பார்க்கடலை குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்துவிட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல உணர்கிறோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என்று வேண்டுகிறார்கள். பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவானிதாராய் பறையலோர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள்: குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்களும் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது. உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம். அதற்காக கோவித்து கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் செய்வாயாக. குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ ஒரு குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது. அவனுக்கு என்ன குறை? ராம அவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், கார்த்தியாயனர், சுயஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறை. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம். அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டுமல்ல, அவன் கௌதமரின் மனைவி அசுலிகையுடன் தப்பாக நடந்தவராயிற்றே. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணாவதாரத்தில். இந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தனர்.
இந்திரன் விழுந்தான். ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீக்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள். பாசுரம் 29. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போட்டும் பொருட்கேளாய் பெற்ற மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மாற்றேனாம் காமங்கள் மாற்றிலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் பொருள், கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களுக்கு இந்த சிறு விரதத்தை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருள்களுக்காக அணிகலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்திற்கு பிறக்க வேண்டும், எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும், உனக்கு மட்டும் சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை நீயே அழித்துவிடு. பாசுரம் 30. வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து சேழியா சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமலர் தன் தழியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈவிரண்டும் ஆழ்வரைத்தோள். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். பாசுரத்தின் பொருள், அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்கள் உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், ஜோதிமணி மாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான் மறைகள் ஓதுமூர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிக்காட்டும், வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, திரு ஆடிபூரத்து ஜெகத்துழித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் கண்டெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கும் பின்னானால் வாழியே, 140 மூண்டுரைத்தாள் வாழியே, உயர அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவல்லி வளநாடு வாழியே, வன் புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ பிறந்த மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும், என்னைப்போல் பிழை செய்வார் இவ்வுலகில் உண்டோ, உனைப்போல் பொறுக்கவல்லாருண்டோ, அனைத்துலகம் வாழ பிறந்த எத்துராஜ மாமினியே இவ்வேழை கிறங்காய் நீ.
வாரணம் ஆயிரம் பாடலும் அதன் பொருளும். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான். இதனுடைய பொருள், கல்யாண குணங்கள் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரம் யானைகள் புடைசூழ ஊர்வலமாக வருவதால் எதிரே பொன்மயமான பூரண கும்பங்கள் வைத்து நகர் முழுவதும் தோரணங்கள் நாட்டியிருப்பதாக நான் கனவு கண்டேன் தோழியே என்று கூறுகிறாள். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான். பாடல் இரண்டின் பொருள், நாளைக்கு திருமண முகூர்த்தம் என்று நிச்சயித்து கமுகம் பாளை முதலியவைகளுடன் அலங்காரம் செய்யப்பட்ட பந்தலில் சிங்கம் போன்ற நடையுடன் திருமகள் கேள்வனாகிய கோவிந்தன் என்னும் ஓர் காளை புகுவதை நான் கனவினில் கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் மூன்று, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்தரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழினான். மூன்றாவது பாடலின் பொருள், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் கூட்டம் இங்கே வந்து என்னை திருமண பெண்ணாக நிச்சயம் பேச பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசி பின் தனித்தனியே சென்று பேசி முடிவு செய்து வேத மந்திரங்கள் ஓதி தூய்மையாக்கிய கூரை புடவையை கொடுத்து என்னை உடுக்கச் செய்து துர்கையான நாத்தனார் மனம் மிகுந்த மாலையை எனக்கு சூட்டுவதாக கனவு கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் நான்கு, நாற்றிசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டார்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதடோடின் தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான். வைதீக சடங்குகளில் வல்ல நல்ல அந்தணர்கள் பலரும் நான்கு திசைகளிலிருந்து புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து தெளித்து உயர்ந்த குரலில் மணமக்களுக்கு மங்களாசாசனம் செய்ய பூக்களை சூடிய புனிதனான அந்த கண்ணனுடன் என்னை சேர்த்து வைத்து கங்கணக்காப்பு கட்டுவதாக கனவு கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் ஐந்து, கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்புகுத கனக்கண்டேன் தோழினான். பாடலின் பொருள், பருவத்தாலும் வடிவத்தாலும் அழகு மிகுந்த இளம்பெண்கள் சூரிய ஒளி போன்ற மங்கள விளக்கையும் பொற்கலசங்களையும் தங்கள் கைகளில் தாங்கியவர்களாக எதிர்கொண்டு அழைக்க மதுரை மன்னன் கண்ணன் பாதுகைகளை அணிந்தவராக பூமி அதிர கம்பீரமாக நடந்து வந்து உள்ளே புகுவதை கனவினில் கண்டதாக கூறுகிறாள் தோழி. பாடல் ஆறு, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தடை தாமம் நிறைத்தாந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான். பாடலின் பொருள், மத்தள மேளங்கள் கொட்ட வரியுடைய சங்குகளை ஊத மைத்துனன் முறையுள்ள நம்பியான அந்த மதுசூதனன் முத்து மாலைகள் கட்டி தொங்கவிடப்பட்ட அழகிய பந்தலின் கீழே வந்து நின்று என் கைத்தலத்தை பற்றி அருள்வதாக கனவு கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் ஏழு, வாய்நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதவித்து காய்ச்சின மாகளிருந்தான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழினான். இந்த பாடலின் பொருள், வேத உச்சரிப்பில் வல்லவர்களான வேதியர்கள் சிறந்த வேத தொடர்களை ஓத அந்தந்த சடங்குகளுக்கு உரிய மந்திரங்களாலே பசுமையான தர்பைகளையும் சமித்துகளையும் பரத்தி வைத்து வேள்வி செய்து சினம் கொண்ட மதயானை போன்ற கண்ணன் என் கையை பிடித்து கொண்டு அக்னியை வலம் வருவதை கனவினில் கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் எட்டு, இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு
நம்முடையவன் நம்பி நாராயணன் நம்பி செம்முடைய திருக்கையால் தாள் பற்றி அமிமிதிக்க கணாக்கண்டேன் தோழினான். இந்த பாடலின் பொருள், இந்த பிறவிக்கும் மேல் வரும் எல்லா பிறவிகளுக்கும் அடைக்கலமான பற்றுக்கோடாக நமக்கு நாயக தலைவனாக உள்ள நம்பியான நாராயணன் தன் செவ்விய திருக்கையால் எனது கால்களை பிடித்து அம்மியின் மேல் எடுத்து வைப்பதை கனவினில் கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் 9. வரிசலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரி என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கண்டேன் தோழினான். பாடலின் பொருள், வில்லினை ஒத்த புருவமும் ஒளி பொருந்திய முகமும் கொண்ட என் தமையான் மார்கள் வந்து ஹோமகுண்டத்தில் நெருப்பை இட்டு வளர்த்து என்னை அதன் முன்னே நிறுத்தி அச்சுதனான அந்த கண்ணன் கைமேல் என் கையை வைத்து பொறிகளை அள்ளி அக்னியில் சேர்ப்பதை கனவினில் கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் 10. குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் அட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடு உடன் சென்று காடை மேல் மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன் தோழினான். பாடலின் பொருள், ஹோம புகையின் முன்னே நெடுநேரம் நின்றிருந்தால் ஏற்பட்ட வெப்பத்தை தணித்து குளிரூட்டும் வகையில் குளிர்ந்த குங்கும குழம்பை உடலில் பூசி சந்தனத்தை நிறைய தடவிவிட்டனர். பின் அங்கிருந்து ஒரு யானையின் மீது நான் கண்ணனுடன் கூடி அமர அலங்காரம் மிகுந்து தெருக்களிலே திருமண ஊர்வலம் வந்து நிறைவாக வாசனை நீரில் மஞ்சன நீராட்டுவதை கனவினில் கண்டேன் தோழி என்று கூறுகிறாள். பாடல் 11. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோர் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லார் வாயுணன் மக்களை பெற்று மகிழ்வாரே. இந்த பாடலின் பொருள், வேயர் குலத்தில் புகழ்மிக்க திருவில்லிபுத்தூர் தலைவரான பெரியாழ்வாரின் மகள் கோதை தான் கண்ணனை திருமணம் செய்து கொண்டதாக கண்ட கனவினை தூய தமிழ் மாலையாக அருளினாள். இந்த 10 பாசுரங்களையும் பயில வல்லவர்கள் நல்ல குணங்களுடைய குழந்தைகளை பெறுவர். கன்னியர் கண்ணனை போன்ற கணவனை பெற்று மகிழ்வர் என்பதே இந்த பாடலின் பொருள்.